இந்த பகுதியில் என்னென்ன விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பதிவு பண்ணிக்க போகிறோம், இதன் மூலம் பலனடைந்தவர்கள் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்றத வாங்க மாடியில் போய் கேட்கலாம். அவங்க உட்காரணும் தலையெழுத்து இருந்தா இங்க வந்துருவாங்க. இன்னைக்கு அந்த கர்மா தீரணும்னு இருந்ததுன்னா இங்க வந்துருவாங்க. இங்க வந்தவொடனே கிளீனா தெரிஞ்சிடும். ஒரு செகண்ட்ல வந்தவொடனே எதுவுமே பேச மாட்டாங்க. அம்மா வந்தவொடனே டக்குன்னு காட்டி குத்துருவாங்க, உனக்கு இது இருக்குது அது இருக்குது, அவ்வளவுதான் அவ்வளவுதான், உனக்கு இது பண்றேன் சரியா ஆயிடும். இறந்தவங்களோட பேசுறது உண்டா நீங்க? அது போல இல்லையா, இறந்தவங்கிட்ட பேசுறது. இப்ப ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றது தெரியுங்களா? அருள்வாக்குல ஆமா ஐயா, நல்லதும் சொல்லுவோம் இருக்கிற விஷயத்த. ஆமா, இதனால இது போல ஆயிருக்குது, உனக்கு நான் பண்ணி கொடுக்குறேன், சரியா ஆயிடும், அவ்வளவுதான், நீ வா தொடர்ந்து வா, நீ எதுவும் செய்ய வேணாம், அம்மா வழிபடு, வேற எதுவும் சொல்ல மாட்டேன், அம்மாவை வழிபடு, வேற எதுவுமே சொல்ல மாட்டேன். தீந்துடும் எனக்கு ஏதாவது பண்ண அப்படின்னு கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா? நான் ஏதாவது பண்ண சொல்லுவேன். என்ன பண்ண சொல்லுவோம்னா, அஞ்சு பஞ்சமிக்கு வந்து வந்துட்டு போ, இங்க வரலனால எங்கன்னா கோயிலுக்கு போ, என்னோட பரிகாரமே இதான் ஐயா. அஞ்சு பஞ்சமிக்கு வரணும், அம்மாவை வழிபடணும், நீ எங்க இருக்கிறீ அந்த ஊர்ல இருக்கிறீ அங்க வழிபடு. அதே போல பித்திங்கா தேவி கோயிலுக்கு அனுப்புவையா, நிறைய பேர் அங்கதான் அனுப்புவேன். சோழிங்க நல்லூர்ல, சோழிங்க நல்லூர்ல அங்கதான் அனுப்புவேன். மந்திரவராகி அம்மாவை, பித்திங்கா தேவி, சாமுண்டஸ் காளி இவங்க கிட்ட போய் உக்காரு, கடல் கடல்ல போய் குளிங்க, சில விஷயம் எலுமிச்ச பழத்திலயே சில வேலை எல்லாம் பண்ணி அமிச்சு பண்ணவொன்னே அவங்களுக்கு பாதிக்கு மேல கிளியர் ஆயிடும் ஐயா. இப்போ ஒரு எலுமிச்சப்பழத்தை வச்சு என்ன வேணா பண்ணலாமா அப்படிங்க ஐயா? பண்ணலாம் ஐயா, பண்ணலாம், நல்லதும் பண்ணலாம் கெட்டதும் பண்ணலாம். இப்ப நீங்க கெட்டதுக்கு போனீங்களா? நல்லதுக்கு தான் ஐயா, கெட்டதுன்னாவே அந்த இதுக்கே போக மாட்டேன். அழிக்கணும்னு சொல்லிட்டு நான் வர்றேன் அப்படின்னா பண்ண மாட்டேன் ஐயா, அந்த விஷயத்துக்கே போக மாட்டேன் ஐயா. அந்த இது ஏவல் பில்லி எல்லா குருமார்களும் எல்லா இதுவும் இருக்கிறாங்க. தீட்சை வாங்கும் போதே வந்து சொல்லிடுவீங்களா, சொல்லுவாங்களா? ஆமா, நல்லதுக்கு தான் பயன்படுத்தினு. ஆமா, நல்லதுக்கு தான் நான் பயன்படுத்துவேன் ஐயா, கெட்ட விஷயத்துக்கு போக மாட்டேன். காசு அந்த விஷயத்த எனக்கு தான் கடவுள் எல்லாம் கொடுத்துருக்குறாயா, எனக்கு எதுக்கு காசு? நான் வரும்போது கூட 10 ரூபாய் வைங்க போதும்னு சொல்லுவோம், 10 ரூபாய் 50 ரூபாய் உங்களால முடிஞ்சது வைங்க, வைக்கலனாலும் போறாங்க, உன்னாங்க 1 ரூபானா வைங்கன்னு தான் சொல்லுவேன். இந்த அம்மா கிட்ட வந்து உயிரை காப்பாத்துறதெல்லாம் உண்டா? கண்டிப்பா, மாபெரும் சக்தி வாய்ந்த தாயாச்சுங்க. இல்ல இப்ப இங்க யாரா இங்க வந்து உயிர் போற நிலைமையில வந்தவங்கள காப்பாத்திருக்கீங்களா? இல்லையா, அது போல நிலைமையில வரலையா? இல்ல ரொம்ப மோசமா ஜீரோல இருந்து ஹீரோ ஆகிறீங்களா? இல்ல வந்து இல்ல, அது போல இன்னும் அந்த அளவுக்கு வரலையா? இன்னும் சில இதுக்கு வந்து இருக்கிறாங்க, அது அந்த அம்மாவுக்கு ஒரு சில பிரச்சனை நடந்திருக்குது, அவங்க அது பண்ணிருக்கிறோம் ஐயா, அது போலதான் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஆமா, இன்னும் வரல, வந்தாங்கன்னா அதெல்லாம் பண்ற அளவுக்கு அம்மா நம்மளுக்கு அந்த சக்தியை குத்துருக்குறாங்க. இப்ப இது உங்களுக்கு அருள்வாக்கு வரக்கூடிய நேரங்கள் அப்படின்னு என்ன இருக்கு அப்படிங்களா? இருக்கு ஐயா. எந்த டைம்ல? சாயந்தரம் 6 மணிக்கு மேல அருள்வாக்கு தான் ஐயா. பாதி இது சரியாயிடும் ஐயா, அம்மா நினைச்சு இது போல கயிறு நிறைய பேர் பாருங்க, எல்லா கையிலயும் கயிறு இருக்கும். நிறைய பேரு கிட்ட பாத்துருக்கேன் இந்த மாதிரி கால்ல கயிறு கட்டிருக்காங்க. லேடிஸ் தான் அதிகமா கட்டிருக்காங்க. என்ன காரணம்? திஷ்டி தான் ஐயா,
கண் திருஷ்டி தான் ஆகும். எல்லாம் எந்த கெட்ட சக்தியா இருந்தாலும் விலகிடும், விலகிடும். அந்த கருப்பு கயிறுக்கு இந்த முடிச்சு போட்டு மந்திரம் சொல்லி ஓம் காளி ஓம் பிடாரி ஓம் நமச்சிவாயான்னு சொல்லி கட்டுவோம். அது சில மந்திரங்கள்லாம் கூட சேர்த்து கட்டும் போது இதுக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குது. நிறைய இந்த டான்ஸரு சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய பெண்கள்லாம் இதை வந்து காலில் கட்டியிருக்காங்க. கண் திருஷ்டி ஓட்டக்கூடியதான், எதிரிகளுடைய பலம் வந்து பலவீனமாயிடும். இதை பார்த்தோம்மா கண்டிப்பாயா கண்டிப்பா ஆகும். அதுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. மந்திரம்லாம் ஏற்றி கொடுப்பீங்களா? ஆமாய்யா, அதுக்கு தான் க்ளோஸ் பண்ணியப்பா இந்த கயிறு. ஆ, வச்சு பூஜை பண்ணி ஒரு ரெண்டு மூணு நாள் பூஜை பண்ணுவேன். பண்ணி மந்திரம் உருவேற்றி கட்டும் போது அந்த மந்திரத்தை சொல்லி தான் கட்டுவேன். சொல்லி கட்டும் போது அவங்களுக்கு நிறைய மாற்றம் வரும். மந்திரம் சொல்லாம கட்டினா இது வெறும் கயிறு, வெறும் கயிறு. மந்திரம் உருவேற்றி கட்டினா தான் அதில் ஒரு பவர். இப்போ இது இது சிவப்பு எதுக்காக கட்டுறதுங்க ஐயா? சிவப்பு வந்து இந்த பிரபஞ்ச சக்தியை வலிக்க கூடியது ஐயா. அது மாத்திரம் மாமா எல்லாத்திலும் மந்திரம் ஏற்றி தான் கட்டுவோம். பெண்களுக்கு இது வந்து காலில் கட்டுறது, ஆண்களுக்கு பெண்களுக்கு இது வந்து கட்டலாமா? அது ஆ கட்டலாம் ஐயா, கட்டலாம். இது வந்து கையில் கட்டுறது எல்லாரும் கட்டிக்கலாம் ஐயா. ஆமாம் ஐயா. இப்போ இங்கே வந்து வச்சுருக்கீங்க, இவர் இவருக்கு என்ன பேருங்க ஐயா? அக்னி முனீஸ்வரர் ஐயா. அவர் எடுக்கும் அவரை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுங்க. இவர் வந்து குலதெய்வம் ஐயா. நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஐயாவோட பேருன்னு சொல்லி. இவர் பேர் அக்னி முனீஸ்வரர். இவருக்கு என்ன பவருங்க ஐயா? இவர் வந்து நம்மளோட இந்த எல்லை காவல் தெய்வம் போலயா. இங்க எனக்கு எல்லை தெய்வமா இருக்கிறாரு. இங்க குலதெய்வமா எல்லை தெய்வமா இவர் இருக்கிறாரு. எப்பவுமே ஆவேசமாக தான் இருப்பார். அவர் போட்டோவில் பார்த்தா ஆவேசமாக இருக்கு. ஆமாம் ஐயா, ஆவேசமாக தான் இருப்பார் ஐயா. அவர் வந்து நாத்திகாமல் மட்டும் என்னோட சொந்த யாருன்னா புனீஸ்வரர் அருள் வாக்கு கேட்டால் மட்டும் நாத்திகாமல் சொல்லுவேன் ஐயா. புனீஸ்வரர் அருள் வாக்குன்னு அது தனியாக வச்சிருக்கீங்க? ஆமாம், அது தனியாக இருக்குது. யாருன்னா பர்சனலாக கேட்கும் போது அவங்களுக்கு அம்மா கிட்ட கேட்கறதுக்கும் அவர்கிட்ட கேட்கறதுக்கும் என்ன பவர்? அது வந்து அது தனியாக இருக்கும், இது தனியாக இருக்கும் ஐயா. இது வந்து ஐயா வந்து நார்மலாக இருந்து கையை வேலோடு நின்று சொல்லிடுவார் ஐயா. இல்லை இதுக்கும் ஆவேசமாக ஆகுவீங்களா? இதுக்கும் ஆகும் ஐயா, ஆகும். இதுக்கும் ஆகும். எதுனா இருந்ததுன்னா பிரச்சனை இந்த இடத்துல வந்து இருந்ததுன்னா ஆவேசமாக ஆகிடுவேன். அப்போது வரவங்களுக்கே தெரியும் ஏதோ இருக்குது. இல்லைன்னா நார்மலாக நான் பதில் சொல்லி நார்மலாக அனுப்பிடுவேன். அங்கே எலுமிச்சப்பழம் கூட்டிங்க. எல்லாருக்கும் பரிகாரமே எலுமிச்சப்பழம் தான். எலுமிச்சப்பழம் தான் ஐயா மெயினாக. எலுமிச்சப்பழம் தான். விபூதி அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பீங்களா? கொடுப்பேன் ஐயா. விபூதியை கொடுத்து நெத்தியில் வச்சு கொடுத்துன்னா பாதிக்கு மேலே சரியாயிட்டேன் ஐயா. உங்களுக்கு இருக்கக்கூடிய அமானிய சக்தியை வந்து வெளியில போய் யாராவது சொல்லி நிறைய மக்களை கூட்டு வந்தாங்களா? அது போல இல்லையா, கொஞ்சமா தெரிஞ்சுதான் வராங்க. தெரிஞ்சுதான் வராங்க நிறைய பேர். இதை பாக்குறவங்க வந்து எந்த நாட்டுல வேணாலும் பாப்பாங்க, எந்த மாநிலத்துல வேணாலும் பாப்பாங்க, உலகம் ஃபுல்லா பாப்பாங்க. இப்ப உங்களை வந்து பாக்கணும்னு நினைச்சா, போன் பண்ண நினைச்சா எப்ப வேணாலும் பண்ணலாமா? எப்படி எப்பனாலும் பண்ணலாம்யா, எப்பனாலும் போன் ஆன்லதான். போன்ல வந்து எப்படி சொல்லுவாங்க ஐயா? போன்ல சொல்லும் போது ஓரளவுக்கு சொல்லுவோம்யா அம்மா வந்து. அதுக்கப்புறம் சில மந்திரங்கள் சோழியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு பார்த்து அவங்களோட ராசி நட்சத்திரம்லாம் அமிச்சாங்கன்னா. இதுக்கு பேர் தான் சோழி ஐயா. இது என்ன ஐயா? இது தாயத்து. எப்படி குழந்தைங்களுக்கு மட்டும் கட்டலாமா? பெரியவங்களுக்கு? பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் கட்டலாம் ஐயா. இதுல ஒரு வேர் வச்சு மைய வச்சு சோழி வந்து போட்டு பாப்பீங்களா? ஒன்னு எது எது விழுதோ அது எது ஒன்னு ஒண்ணுக்கு ஒரு விஷயம் இருக்குது ஐயா. இப்போ அருள் வாக்கு சொல்ல முடியாத டைம்ல இதுதான் நான் யூஸ் பண்ணுறது சோழி. ஆமா, இப்போ அருள் வாக்கு சொல்ல முடியாது இந்த டைமுக்கு வராங்க. சோழியில வந்து எவ்வளோ இது வீணான்னு எதனா இருக்கா? இல்ல ஒரு ஒரு சில இது இருக்குல்ல, 12 வரைக்கும் இருக்குது. இதுல 1 to 12 வரைக்கும், 1 கூந்தா 1, 2 கூந்தா, அது போல அது போல சில விஷயம் இருக்குது ஐயா. இப்போ அவங்களுடைய எதிர்காலத்தை சொல்லுவீங்களா? இப்ப நடக்கிறத சொல்லுவீங்களா? எதனால கஷ்டப்படுறாங்க? அது கிளீனா தெரிஞ்சிடும் ஐயா. என்ன உழுதோ அந்த நம்பரை வச்சு ஒரு 3 முறை போடுவோம் ஐயா. அதை எல்லாம் சொல்லிக்கலாம். போடும்போது அதுல எத்தனை நம்பர் உழுது, தொடர்ந்து எது உழுதோ அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியும் அதுல. அருள் வாக்கு சொல்லாத டைம்ல இப்போ வராங்கன்னா ஒரு அர்ஜென்ட் அப்படின்னும் போது இதை தான் யூஸ் பண்ணுவோம். சோழியை யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணும்போது அது சொல்லிடுவேன். அம்மாவுக்கு ஏதாவது விசேஷ பூஜைகள் எல்லாம் பண்றது உண்டா? நைட்டு எப்பவுமே விசேஷ பூஜை உண்டு ஐயா. நைட்ல எப்பவுமே 10 மணிக்கு உட்காருவேன். 11:00 ஆயிடும் பூஜை முடிக்கும். அம்மாவுக்கு இரவு நேர பூஜை தான். அம்மாவுக்கு உகந்ததே இரவு தானா? இரவு தான்.
இரவு தான் அம்மாவுக்கு உகந்த நேரம். அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி அந்த டைம்லாம் பயங்கர உக்கரமா இருப்பாங்க. அமாவாசை பௌர்ணமிக்கெல்லாம் பஞ்சமி ரொம்ப விசேஷம். நேத்தெல்லாம் ஒரு அற்புத காட்சி, இங்க இருக்கிறவங்களை கேளுங்க, நான் அந்த போட்டோல கூட அமைச்சிருப்பேன். அம்மா வந்து காட்சி அப்படியே மாலை விழுந்து பூந்து ரொம்ப, அது இப்போ மாசம் மாசம் நடக்குது ஐயா. இப்போ இந்த இடத்துல அம்மா உலாவறதை நீங்க இப்ப பாத்துருக்கீங்களா? அம்மா என் குள்ளையே தான் இருப்பாங்க நைட்டு. நான் வந்து நான் இந்த ரூம்ல நான் உண்டிதான் படுத்துக்கிட்டு இருப்பேன். இவங்கெல்லாம் அந்த ரூம்ல இருப்பாங்க ஐயா, இங்க யாரும் வரமாட்டாங்க. நான் உண்டிதான் இங்க இருப்பேன். இப்போ நைட்ல கத்துறதெல்லாம் உண்டா, சத்தம் போடுவீங்களா? அதெல்லாம் கிடையாது ஐயா. அதெல்லாம் அம்மா வந்து கூட எல்லை தெய்வம் போல காத்துக்கின்னு இருக்கிறாங்களே ஐயா, அது போலலாம் நடக்காது. இப்போ நீங்க இந்த இடத்துல தூங்கும் போது கால் கொலுசு சவுண்டு மற்ற ஏதாவது வித்தியாசமான சவுண்ட்லாம் வந்ததுக்கா? அம்மா இங்கதான் இருக்கிறாங்களே ஐயா, அது போலலாம் வராது. பயம் பொறுத்தர போல அம்மா வரமாட்டாங்க. அம்மா வந்து கூடவே இருக்கிறாங்கல்ல, நம்ம கூடவே, அதனால அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது. எப்பவுமே அது போலலாம் கிடையாது. ஆரம்பத்துல ஒரு காலத்துல ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அதுக்கப்புறம் இல்லையா. அம்மா வந்து முழுமையா, நான் ரெண்டு மூணு வருஷமா முழுமையா அவங்கள வேண்டிய மந்திரங்கள்லாம் சொல்லி அவங்கள வர வச்சு ரொம்ப ஒரு குருமார்கிட்டலாம் நிறைய நான் பேர் வாங்கியிருக்கிறேன் நிறைய. இப்போ இந்த அம்மா வந்து இங்க எத்தனை ஆண்டுகள் ஆகுதுங்க ஐயா? இங்க வந்து நான் ஒரு மூணு வருஷமா இங்க வந்து வழிபடுறேன் அம்மா வச்சு. இப்பதான் ஒரு ஒரு வருஷமா தான் அப்படியே வெளியே அம்மா அம்மா ஒரு ஆறு மாசமா வந்து பார்த்து சொல்றேன். இப்போ நீங்க வர முடியாதவங்க இல்ல நடக்க முடியாதவங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு வீட்டுல போய் நீ சொல்றங்க, நீங்க போய் சொல்ற வாய்ப்பு இருக்கா? அது போல முடியாதவங்க வந்து கூப்பிட்டாங்கன்னா போவோம்யா, அது அம்மா உத்தரவு கொடுத்தா போய் செய்வேன். இப்போ எதுவாக இருந்தாலும் அம்மாவோட உத்தரவு கேட்டு தான் செய்வீங்க? ஆமா ஐயா. இப்போ ஒருத்தர் வந்துட்டாங்க அருள்வாக்கு, அது போல இல்லையா? அப்ப வெளிய இடம் போறோம்னு வச்சுங்களேன், அப்ப போலாமா வானாவா அப்படின்னு சூரிய போட்டு கேப்பேன். இல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காந்தானா மனசுல சொல்லிடுவாங்க ஐயா. இப்ப நீங்க வெளியில எங்காவது சுடுகாட்டு வழியா போகும்போது உங்களுக்கு எதுவுமே கெட்ட சக்தி எதுவும் கிட்ட வராது? அம்மாவோட பேர் சொன்னா போதுமையா, வாராகி என்று சொன்னா போதும், வந்த வினயம் வருகின்ற வினயம் போயிடுமையா, அவ்வளவு பேர் சக்தி வாய்ந்த தாயாச்ச. சரி ஐயா, இப்ப உங்ககிட்ட அருள்வாக்கு கேட்க வரணும்னா எந்த நேரத்துல இருந்து எந்த நேரம் வரையும் பாப்பீங்க? மறுபடியும் ஒரு சாயந்தரம் ஆறு மணிக்கு ஐயா, ஆறு மணிலேருந்து நைட்டு ஒம்பது பத்து மணி வரைக்கும். காலை நேரத்தில்? காலை நேரம் பார்க்க மாட்டேங்க. அம்மாவுக்கு உகந்த நேரம் அப்போதான் உக்கரத்தில் இருப்பாங்க அம்மா. ஆறு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும், பத்து பதினோரு மணி வரைக்கும் கூட பார்ப்பேங்க. இன்னும் நாலாவது நாளாவது தான் அம்மா உக்கரமாக இருப்பாங்க, அருள் வாக்கு கரெக்டாக இருக்கும். கலி உலகத்தில் இப்போ நடக்கக்கூடிய அநியாயங்கள்லாம் பார்த்துட்டு அம்மா கொந்தளிக்கிறது உண்டா? கண்டிப்பாக ஐயா, கண்டிப்பாக. அதுபோல் தான் என்னை போல் பக்தரெல்லாம் உருவாக்கின்னு இருக்கிறாங்க ஐயா, நிறைய பேர் ஆயிட்டாங்க ஐயா. இன்னும் நீங்கள்லாம் நிறைய பேரை போய் பார்க்கணும், அவங்கள நீங்கள் வெளியே கொண்டு வரணும் ஐயா, நிறைய பேர் இருக்கிறாங்க ஐயா. இப்போ இன்றைக்கி வந்து பதினாலாம் தேதி பிப்ரவரி மாதம் நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி நீங்களும் நாங்களும் சந்திச்சிருக்கோம், இது அம்மாவுடைய ஏற்பாடாக எப்படி? ஆமாம் ஐயா, பாருங்கள் எப்படி நம்மளுக்கு எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடந்தது. நேற்று நேற்று ரொம்ப ஒரு அதிசயமான விஷயம்லாம் நடந்தது. கூட்டு பிரார்த்தனையா எனக்கு மெயினாக வந்து அருள்வாக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், பஞ்சமி வழிபாடு, பஞ்சமில்லாத பெருவாழ் வாழணும் எல்லாரும். அதனால் எல்லாரையும் வர வச்சு இந்த இடத்துல நேற்று பார்த்தீங்கன்னா குறைஞ்சது அஞ்சு வக்கீலுங்க, அவங்களாம் பெரிய பிஸ்னஸ்மேனுங்க, அவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. நம்ம தாய்க்குளம் தங்கச்சி அக்கா அது போல் பக்கத்து அக்கெல்லாம் நிறைய பேர் இடம் தான் இல்லை, அது சரி பண்ணணும். அவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் சில விஷயம் நடந்திருக்குது. இங்கே கண் கூட பார்த்துருக்குறாங்க, நீங்கள் எங்கேயுமே கோயிலில் கூட போய் பார்த்துருக்க மாட்டாங்க. இங்கே நேற்று நடந்த அதிசயம், நாங்கள் பூஜை பண்ணிக்கினே இருக்கோம், மந்திரம் சொல்லும் போது அப்படியே பூவெல்லாம் உழுது, திருப்பி கொஞ்ச நேரம் போத்து அந்த பூவெல்லாம் உழுது, எல்லாம் பார்த்து எல்லாம் அதிசயம் தானே. அது கரெக்டாக அந்த டைமுக்கு தான், திருப்பி அடுத்த பஞ்சமிக்கு தான் அது போல் நடக்குது. அப்போ அது ஒரு அதிசயம் தானே, இது எங்கேயுமே காண கிடைக்காத ஒரு அதிசயம் தானே. அம்மா நான் இங்கே இருக்கிறேன்டா, உங்களுக்கு வழி காட்டுறேன்டா, வழி நடத்துறேன்டா, தைரியமா இருக்கிறான்னு ஆசீர்வாதம் பண்றாங்களே. இங்க வந்து நீங்களே கண் மூடி உக்காந்துக்கின்னு இருந்தாவே உங்களுக்கே ஒரு பயங்கரமான ஒரு பவர் தெரியும். நீங்க அப்படியே கண் மூடின்னு உக்காந்தாவே உங்களுக்கே தெரியும், வேற எந்த சிந்தனையும் எல்லாம் அவுட் ஆகிட்டு அம்மாவை பத்தி தான் நினப்பு இருக்கும். அந்த விஷயம் இந்த விஷயம் எதுவுமே உங்களுக்கு நினப்பு இருக்கும். அந்த அளவுக்கு இந்த இடத்துல அம்மா உக்காந்துக்கின்னு இருக்கிறாங்க. இவ்வளவு இடம் இருந்தால் எனக்கு அம்மா இங்கதான் பிடிச்சிருக்குது, இங்கதான் உக்காந்துக்கின்னு இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து இந்த பொது வாழ்க்கையில் ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கும்போது கேலி கிண்டலுக்கு ஆளாவாங்க, நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? காவி வேட்டை கட்டினாலே சில பேர் போலி சாமியார்னு நினைப்பாங்க, சில பேர் உண்மையான சாமியார் நினைப்பாங்க, சில பேர் வேஷம் நினைப்பாங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து நிறைய பேர் இது போல் தான் இருக்கிறாங்க. நான் என்னோடய அனுபவத்தில் நான் பார்த்துட்டேன், வேணா அவன் சும்மா ஜோக்கெல்லாம் காட்டிங்க கிடக்கிறான் சாமி. அது கொஞ்சம் காலம் ஆனவுன்னா என்னை கிண்டல் பண்ணவங்களும் லாஸ்ட்டாக கையெழுத்து கும்பிட்றாங்க.
என்னை கிண்டல் பண்ணவங்கெல்லாம் கையெழுத்து கும்பிட்றாங்க, அதுக்கப்புறம் இப்படி கையை கட்டிக்கின்னு ஓரமாக போகிறாங்க, அப்படி தோல் மேலே கையை போய் கிண்டல் பண்ணவங்கலாம். அதுதான் அம்மாவோட சக்தி. அதற்கே என்னை திட்டின உடனே சம்மாட்டி அடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா இன்னொரு இடத்துல போலீஸ் ஸ்டேஷனில் அடி வாங்குறான். அது போலெல்லாம் நடக்குது. அதுக்கு தான் நான் அம்மா எல்லாரையும் அம்மாவை வழிபட சொல்கிறேன். எதுக்குன்னா வாராகியக்காரனோட வம்பு பண்ணவே முடியாது, வாராகியக்காரனோட வாதாடாது, பஞ்ச பச்சி தெரிஞ்சவனு பகைத்து கொள்ளாத ஒரு பழமொழி உண்டு. சாமியாருங்க சாமியாருங்களை டெஸ்ட் பண்ணுறது உண்டு. அந்த மாதிரி உங்களை யாருனா டெஸ்ட் பண்ணுறது சாமியார் வந்திருக்காங்களா? நிறைய பேர் வந்திருக்கிறாங்கய்யா, வந்திருக்கிறாங்க. நான் உண்மையாக நான் போய் நான் ஃபஸ்ட்டு பணிவாயிடுவேன்யா. எனக்கு இப்போ பாருங்க உடம்புலாம் புல்ல இருக்குது. என்னோட பெரிய சாமியார், அனுபவம் உள்ள சாமியார். இப்போ கூட லேட்டஸ்ட்டாக நான் இந்த திருமுல்ல வாயில் போகணும், பெரிய சாமியார் அவர், அவருக்கு அனுபவம் 70 வயசு. என்னோட இதெல்லாம் சொன்னவுடனே அவரு எழுந்து கையை கட்டுறாரு. எனக்கு ஐயா இது போலலாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டேன். வல்லக்கோட்டை கோயிலில் உட்காந்துன்னு பேசிக்கின்னு இருக்கிறோம். ஐயா நீங்கள் தான் என் அம்மா வச்சு வழி போகிறீங்க, நீங்கள் தான் என் பெரியாள். ஐயா நீங்கள் நீங்கள் உங்கள் வயசு அனுபவம் எனக்கு வராது, என்ன போய் இதை போலலாம் சொல்ல. இன்னொருத்தரும் அதே போல் தான், நிறைய பேர் என்னோடய லைனில் வரவங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆரம்பத்தில் ஃபோன் பண்ணும்போது ஃபோனே எடுக்க மாட்டாங்க, ஃபோனே எடுக்க மாட்டேன்றாங்க. நம்மளும் அம்மா வழி போடுறோம் இது போல் பண்ணுறாங்களே, வராகி பக்தருங்க இப்படி பண்ணுறாங்களேன்ட்டு நிறைய பேர்கிட்ட ஃபோன் பண்ணுவேன், எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணவுடனே ஒரே ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோ அனுப்புவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்பாங்க. 2-3 ஃபோட்டோ ஆடணும்னா ஐயா நீங்கள் தான் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐயா அப்படி கையெழுத்து கும்பிடுவாங்க, லைக் போடுவாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க. அவங்க என்கிட்ட பேசவே மாட்டாங்க ஒரு காலத்தில். இன்னைக்கு எல்லாரும் ஒரு மெசேஜ் ஃபோன் பண்ணுறாங்க, அவனுங்க எல்லாமே அம்மா தான் செய்கிறோம், அம்மாவோட புகழ் தான். வாராகி பக்தரே என்னை வாழ்த்தும் போது பெரிய விஷயம் அதுதான் எனக்கு. அதுபோல் என்னை ரொம்ப இதெல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு நீங்கள் தான் அது அப்படின்ற அளவுக்கு அம்மா என்னை பண்ணி வச்சு. ஐயா இப்போ உங்கள் இடத்துக்கு வரணும்னா சென்னையில் இருந்து வெளியலூர்லேருந்து வருவாங்க, எப்படி வரணும் உங்களுக்கு அந்த ரூட்டு? பக்கத்துலேயே இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே தானே வீடு, நடந்தே வந்துடலாம். கோயம்பேடு இங்கேருந்து அது வரையும் 1 கிலோமீட்டர் வரும் ஐயா. கோயம்பேடு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வர 1 கிலோமீட்டர். இந்த தெரு பேர் என்ன, எந்த வீடு? அசோகா நகர் அரும்பாக்கம் சென்னை 106 MMLDA வாட்டர் டேங்க் அருகில். இப்போ உங்களை எல்லாரும் ஆட்டோ ஸ்டாண்டில் கேட்டால் கூட தெரியுங்களா? ஆமாம், இங்கே நீங்கள் எந்த ஆட்டோ ஸ்டாண்டில் கேட்டாலும் பிரகாஷ்னா தெரியும், ஜிஆர் பிரகாஷ்னு சொன்னால் தெரியும். சரிங்க ஐயா, இப்போ நீங்கள் என்ன மாதிரி அருள் வாக்கெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்றத இப்போ நேரடியாக பார்த்துடலாமா ஐயா? ம், சரிங்க பார்க்கலாம். இப்போ வாராகி அருள்வாக்கு MMDA காலனி அசோகா நகர் மெயின் ரோடில் இங்கே ஐயா இருக்கார். ஐயாவோட பதிவுகள் தான் இன்றைக்கி நம்ம எடுத்து போட போகிறோம். நிறைய மக்கள் இதை பார்த்துருப்பீங்க, அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே. ஸோ நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வந்து நேரடியாக வந்து சந்தித்து உங்களுடைய குறை நிறைகளை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம், எல்லா வகையான பிரச்சனைகளையும் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வாழ்க்கையும் வளத்தையும் பெருக்குபவள் இங்கே இருக்கக்கூடிய அம்மன், செல்வத்தையும் பொருளையும் தருபவள், துன்பங்களையும் துயரங்களையும் துரத்துபவள், நோய்களையும் பேய்களையும் போக்குபவள், துரோகிகளையும் துஷ்டர்களையும் ஒழிப்பவள், பகைவர்களையும் எதிரிகளையும் ஒழிப்பவள், வறுமையும் ஏழ்மையும் கலைப்பவள், ஏவலை விரட்டி காவல் செய்பவள், செல்வாக்கை சொல்வாக்கையும் தருபவள், துஷ்டங்களையும் துஷ்ட சக்திகளையும் விரட்டுபவள். ஐயாவுடைய நம்பரும் நாங்கள் உங்களுக்கு பதிவு போடுறோம், தேவைப்படுபவர்கள் ஐயா வந்து வணங்கலாம். ஐயா அது என்ன மந்திரமா, என்னங்க ஐயா? அது பஞ்சமி வழிபாடு, வாழ்வை வரமாக்கம் வாராகி பஞ்சமி வழிபாடு. நினைத்த காரியம் வெற்றி பெற வளர்ப்பிறை பஞ்சமி திதி மற்றும் தேய்பிற திதியில் வழிபட வேண்டும். இப்போ எல்லாருக்கும் கஷ்டம் வரும்போது சொல்லக்கூடிய மந்திரம், எளிய மந்திரம் ஏதாவது இருக்கா? எளிய மந்திரம்னு இல்லை, அம்மா வாராகின்னு நினைச்சா போதும். ஓம் ரீம் ஸ்ரீம் ஓம் வாராகியே நம, எளிய மந்திரம். ஓம் ரீம் ஸ்ரீம் ஓம் வாராகியே நம, இந்த மந்திரம் சொன்னா போதுங்களா? போதும், இதுவே பெரிய மந்திரம். இந்த மந்திரம் சொன்னாவே போதும் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மாவோட மந்திரமே இதுதான். இன்னும் பெரிய மந்திரங்கள்லாம் இருக்குது, பெரிய மந்திரம் சொல்ல முடியாது. அதெல்லாம் தீட்சை வாங்கி சும்மா எல்லாரும் சொல்லிட முடியாது, எல்லாரும் சொன்னா அது இதுவாகாது. வாராகி அருள்வாக்கு பற்றி தான் இன்றைக்கி நம்ம அருள் தரும் ஆலயம் நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதன் மூலம் ஐயா மூலம் அருள்வாக்கு கேட்டு பயனடைந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க ஐயாவை பற்றியும் வாராகி அம்மாவை பற்றியும் அப்படின்றத வாங்க கேட்போம். இப்போ நான் அருள்வாக்கு கேட்டிருக்கேன், கேட்டு அவர் சொன்னது வந்து நல்லது நடந்திருக்கு. இப்போ இனி வந்து அனைவரும் வந்து அவர் அருள்வாக்கு கேட்க வாங்க, வந்து வந்து நல்லா பயன்படுங்க. வாராகி ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே கிட்டோம். வாராகி நமக
நான் வந்து எந்த குறை கேட்டேன் வாராய் அம்மா, எனக்கு எல்லாமே தீர்த்து வச்சுருக்காங்கோ, எனக்கு கை வலி எல்லாம் சொன்னேன், எல்லாமே உனக்கு சிந்திடும், உனக்கு கொஞ்சம் உனக்கு திருஷ்டி இருக்குது, நீ ஒரு சேர்ந்துள்ள சாண்டி இருக்கே, நான் உனக்கு அதை எடுத்துருந்தாங்க, எடுத்துகிட்ட பிறகு எனக்கு கை வலியெல்லாம் இப்போ கம்மியாக இருக்குது, எனக்கு நல்லாயிருக்கு, நான் வந்து கேட்டது எல்லாமே நடந்திருக்கு, நான் பஞ்சமி பூஜை 3 பஞ்சமி பூஜைக்கு நான் கலந்துருக்கேன், எனக்கு வாராய் அம்மா எனக்கு எல்லாம் கொடுக்குறாங்க, நான் ஒரு சின்ன சருக்குள்னா கூட வாராய் அம்மாவை கூப்பிட்டாவே எனக்கு அந்த சருக்கிள் கொஞ்சம் நீந்த மாரி தெரியுது, இப்போக்கி எனக்கு எல்லாமே நல்லாயிருக்கு. வராகி அம்மன் அம்மக, நான் வீட்டில் கொஞ்சம் ரொம்ப பிரச்சனை இருந்தேன், வாழ்வா சாவான்ற நிலைமையில இருந்தேன். அப்போ தெரிஞ்சவங்க வந்து எனக்கு சொன்னாங்க, இங்கே வந்து பஞ்சமி பூஜை கலந்துக்க எனக்கு எல்லாமே வந்தது பனி போல் நீங்கிடும்ன்ட்டு வந்தேன். வந்ததுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு உன்னோட குலதெய்வம் மூலிமா நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன்னாங்க. செவ்வாய்க்கிழமை வந்தேன், வேழக்கிழமை மூலியமாகவே ஏதோ பெருசாக சொல்ல போகிறாங்க, குலதெய்வத்துக்கு போ, அதை செய், இதை செய்யன்னு சொல்ல போகிறாங்கன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா வேழக்கிழமை சாயந்தரம் ஒருத்தவங்க வந்து ஏன் இவ்வளோ போகிற இடத்துல இருக்கிற வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நேராக போனால் ஒருத்தவங்க வீட்டுக்கு போனால் அங்கே எங்களோட குலதெய்வம் மலையனூர் அம்மா வந்து ரொம்ப ஆகாசமாக வந்துட்டு என்னோட பிரச்சனை எல்லாமே நீக்கி வச்சாங்க. அதுலேருந்து இப்போ 4 பஞ்சமிக்கு வந்து கலந்துக்கிறேன், ரொம்ப மன திருப்தியாக இருக்குது. நான் பார்த்ததெல்லாம் சாமி இது பண்ணார், நல்லா பண்ணார், எலுமிச்ச மழை எல்லாம் சுற்றி போட்டார், நல்லா செஞ்சார், எந்த ஒரு குறையும் இல்லாத இருக்கிறோம் நாங்கள். நோயோடு இருந்தும் வயிறு வலி இந்த கைத்து வலிலாம் இருந்தது, அதனால் நல்லா ஆயிடுச்சு, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. எலுமிச்ச மழைலாம் சுற்றி போட்டார்ல, நல்லா இருக்குது. நான் அரும்பாகத்தில் இருக்கேன், பஞ்சமிக்கு மாதம் மாதம் எல்லாத்துலேயும் கலந்துக்கிறேன், எல்லா வாரமும் சரி எல்லா மாதமும் சரி எல்லாத்துலேயும் கலந்துக்கிறேன். தொடர்ந்து ஒரு 3 மாதம் வந்தேன், கயிறு வாராகி அம்மன் கயிறு கட்டி விட்டாங்க. நான் வந்து ஒரு 8:30 மணிக்கு தான் எழுந்துப்பேன். இந்த கயிறு கட்டினதுலேருந்து விடிய காலத்தால் ஒரு 6:30 மணிக்கெலாம் தூக்கம் எனக்கு தெளிஞ்சிருது. அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இருக்கிறத வந்து நான் உணர்ந்துட்டேன். நல்ல ஒரு பவர் இங்கே வாராகி அம்மன். நான் இப்போ அந்த அம்மனை தான் வழிபட்டு வரேன். வரவங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய சரியாகுதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, நானும் அதை உணர்ந்துருக்கேன். நானும் என்ன என் மூலியமாக நான் நிறைய பேர் கூப்பிட்டு வந்து விட்றேன். ஏதாவது கஷ்டமாக இருக்குது, வேலை இல்லை, தெரிஞ்சவங்க கூட குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு கல்யாணம் ஆகிடுச்சு, மேரேஜ் ஆகிடுச்சு, குழந்தை இல்லை, நாங்கள் அவங்கள கூட நான் கூப்பிட்டு வந்து விட்டேன். இந்த மாதிரி இருக்காங்க, இங்கே ஒரு நல்ல ஒரு காசுலாம் எதிர்பார்க்கறது இல்லை, அங்கே போனீங்கன்னா 100-200 அதுவே அவங்களால முடியாது, அந்த அளவுக்கு கூட கிடையாது. வெறும் இங்கே நீங்கள் 11 ரூபா 10 ரூபா ஏன் 1 ரூபா வச்சா கூட இங்கே பார்க்குறாங்க, அந்தளவுக்கு இங்கே ஒரு தெய்வீக சக்தி இருக்குது. கேளுப்பா, என்ன தேவை கேளு. தொழில் ரீதியா கேக்குறியா? உனக்கு என்ன தேவை கேளு. நிறைய கடன் பிரச்சனை இருக்கு. சரிங்க ஐயா சொல்லுங்க. அதெல்லாம் தீரணும். வாழ்க்கையில நிம்மதியே இல்ல. இதெல்லாம் குடும்பத்துல இதனால சந்தோஷம் கம்மியா இருக்கு. சீக்கிரமா இதெல்லாம் தீர்றதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. நான் தீக்குறேன், நீ எனக்கு என்ன செய்வ? என்ன செய்யணும் சொல்லுங்க. நீ ஒன்னே செய்வானோ, 5 பஞ்சமிக்கு என் கோயிலுக்கு வா, சன்னதிக்கு வா, என்ன வழிபடு. நான் ஒரே ஒரு எலுமிச்சை பழம் ஒரே ஒரு கயிறு கட்டுறேன். சரி, உன்னோட தொழில இருந்து மீண்டு வருவேன், குடும்பத்துல அமைதி நிலவும். வேற என்ன வேணும்? வேற ஒண்ணும் இல்ல. கேளு, நீ என்ன கேக்குறியா நான் தரேன். வாழ்வாதாரம் கொஞ்சம் நல்லா இருக்கணும். கண்டிப்பா உன்னோட தொழிலை நான் சுத்தப்படுத்தி உன் வாழ்க்கையில மேம்படுத்துறேன். நான் தொழில நிறைய நஷ்டம் ஆயிடுச்சு, இதனால கடன் வாங்கி வேற தொழில் பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் கொஞ்சம் வெற்றிகரமா வரணும். இங்க வந்தவங்க எல்லாருமே ஒரு படி மேலதான் போயிருக்கிறாங்க, யாரும் கீழே வந்ததில்லை. நான் தூக்கி விடறதுதான் என்னோட வேலை. உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்து கொடுக்குறேன், நீ எதுவுமே பண்ண வேணாம், நீ வந்து என்ன நினைச்சா போதும். சரி, புரியுதா? வாங்க. உனக்கு கண் திருஷ்டி அதிகமா இருக்குதுரா, புரியுதா?
வர வேண்டிய நேரத்துக்கு சரியா வந்துட்ட. உனக்கு செய்ய வேண்டியது செஞ்சாச்சு. உனக்கு நான் ஒரு கயிறு கட்டு. இன்னில இருந்து நீ இதுல இருந்து விடுபட்டுட்ட. நீ வரணும், பஞ்சமிக்கு வரணும், வழிபடணும், என்ன நினைக்கணும். இன்னைக்கு இரவு நீ விளக்கு ஏத்தி வச்சு ஊதவத்தி கொளுத்தி என்ன மனசார நினை. நான் உனக்கு காட்சியா கொடுப்பேன். உன்னோட தொழில இருந்து அமைதி, நிம்மதி, சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுக்குறேன். நடக்கும் பஞ்சமி பூஜையில கலந்துக்கணும். நீ இங்க இல்லனாலும் எங்கனாலும் கலந்துக்கணும். உனக்கு வேண்டியத நான் தரேன். வேற என்ன வேணும் உனக்கு? இதெல்லாம் நடக்கும். நீ பாரு, நீ வந்து போய் ஒரு மாசம் ரெண்டு மாசம்லாம் நீ அலைய வேண்டியது இல்ல. நீ உன்ன ஒரே வார்த்தல, நீ முடிஞ்சா செவ்வாகாமா வா, வந்து என் கிட்ட வந்து கயிறு கட்டிக்கோ. இரவுல தான் வரணும், வந்து கயிறு கட்டிக்கோ, எல்லாமே சரியாயிடும். அப்பதான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டான வழியில போயின்னு இருக்கிறீங்களே. நீங்க தான் கரெக்டா தெரிஞ்சிருந்தா எதுன்னா நடக்க போகுதுன்றது எங்களுக்கு தெரியுது. இப்ப அம்மா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இன்னும் எதுக்கு நீ கவலைப்படுற? அம்மா தான் உங்க கூடவே இருக்கிறன, உங்களை வழி நடத்திக்கினே இருக்கிறன. எவ்வளவு பெரிய பிரச்சனைல இருந்து23 வயசாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கனவு லட்சியம் ஒன்னு இருக்குல்ல. சரிங்கம்மா. அதனால அவங்க கரெக்டா அவங்க பண்ணிப்பாங்க. வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. சரிங்க.